Hello everyone, welcome and welcome back to our YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி வீட்டிலே எப்படி ஹோம்மேடாக வெண்ணிலா எசன்ஸ் ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் வெண்ணிலா எசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான சப்ஸ்டியூட்னே சொல்லலாம். பர்ஃபெக்டான வெண்ணிலா ஸ்மெல் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு நம்ம வீட்லேயே காஃபி தூளை வச்சுட்டு ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு குட் சப்ஸ்டியூட்டாக இருக்கும். இந்த ஹோம்மேட் வெனிலா எசன்ஸ் ரெடி பண்ணுறது நான் இன்றைக்கி காஃபி தூள் வச்சு தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெஸ்கஃபே வந்துட்டு காஃபி தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான சுடு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெஸ்கஃபேக்கு பதிலாக ப்ரூ கூட யூஸ் பண்ணலாம், சன்ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இன்ஸ்டண்ட்டான காஃபி பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் சர்க்கரை கரையில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சர்க்கரைலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பேக்கிங் சோடா பாருங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட டீஸ்பூன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிக்கிலேருந்து 2 சிட்டிகை வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி பொங்கி வர மாதிரி வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா லிக்விடியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம டெசர்ட்ஸு கேக்ஸ்லாம் பண்ணும்போது சப்போஸ் நம்மக்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சப்ஸ்டியூட் தான் இந்த வந்துட்டு ஹோம்மேட் வெனிலா எசன்ஸ். பர்ஃபெக்டான ஸ்மெல் வரல அப்படின்னாலும் நல்ல ஒரு குட் ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ நல்லா வந்துட்டு அந்த பொங்கி வரதெல்லாம் வந்துட்டு அடங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணி இது ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே கவர் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான கலரும் இருக்குது, நல்ல லிக்விடியாகவும் இருக்குது. நமக்கு வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேட் வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான சப்ஸ்டியூட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் 1 மாதம் வரைக்குமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹோம்மேட் வெனிலா எசன்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.